கடலூர் மாவட்டம் ஆவினன்குடியில் அரசு பள்ளி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் சக பள்ளி மாணவர்கள் 4 பேரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். ஆவினன்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவர் அதே பள்ளியில் +2 முடித்து சென்னையில் இருக்கும் தனது நண்பரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தன்னிடம் இருக்குமாறு கூறி மிரட்டிய அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் தனது வீட்டிற்கு வந்தால் புகைப்படத்தை அழித்து விடுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இதனை நம்பி அந்த மாணவர் வீட்டிற்கு சென்ற மாணவியை அந்த மாணவர் உட்பட அதே பள்ளியில் படிக்கும் மேலும் சில மாணவர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதனை வீடியோவாகவும் எடுத்து சக நண்பர்களுக்கும் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 மாணவர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் ஆவினன்குடியில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது.